வேளாண் அறிஞர் திரு பாமையன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் உழவன் விருதுகள் திருவிழாவை நிகழ்த்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சியினுடைய முதன்மை செய்தியாளர் அன்புக்குரிய குணா அவர்களே அவர்களுடன் தோளோடு தோள் நின்று பாடுபட்டுக்கூடிய நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய ஊழியர்களே நண்பர்களே இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய எனது மதிப்புக்குரிய பேராசிரியர் நரசம்முதன் அவர்களே அவருடைய குழுவினர்களே முன்பு பேசி சென்ற அமைச்சர் பெருமக்களே ச சட்டமன்ற அவர்களே இங்கே முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய எனது உள்ளம் கவர்ந்த உழவர் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த உழவன் விருதுகள் இந்த விழாவானது இரண்டாவது விழாவாக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது முதலிலே ஈரோட்டிலே இப்பொழுது மதுரையிலே இந்த விழாவிற்கு பெரும்பாடுபட்டு அரும்பாடுபட்டு சொல்லணும்னா அவங்க படுற பாடு எனக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க அப்படின்னு இந்த விழாவுக்கு மிக உறுதுணையாக இருந்தவர் மதிப்புக்குரிய இந்திரா டக் அமைப்பினுடைய பூபேஷ்குமார் அவர்களை நமக்கு சொல்லியாக வேண்டும் அவர் மிகச்சிறந்த ஆதரவு தருகிறார் அவருக்கும் நன்றி இந்த தொழில் பழகு என்கின்ற இந்த ஒரு அற்புதமான ஒரு அரசு செய்ய வேண்டிய பணியை ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் தொடர்ந்து செய்து வெற்றிகரமாக விவசாயிகள் மத்தியிலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக அது ஒரு ஆவணமாக எல்லா இடங்களிலும் அது குறிப்பாக நான் பல விவசாயிகளை சந்திக்கிறேன் அவங்க தங்களுடைய அதை ஒரு டாக்குமெண்ட்டாக பயன்படுத்துகிறாங்க அது ஒரு மிக குறிப்பிடத்தக்க செய்து அதனால் தயவு செய்து அதை இன்னும் சிறப்பாக செய்யணும்னு சொல்லி மதிப்புக்குரிய குணா அவர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன் இங்கே பேச வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா இப்போ வந்து அடிப்படையாக விவசாயிகளுடைய சிக்கல்கள் அமைச்சர் நிறைய செய்திகளை சொன்னாங்க நிறையா திட்டங்களை சொன்னாங்க ஆனாலும் இன்னும் வந்து விவசாய நோக்கி விவசாயிகள் வர்றதில்லை ஏன்னா விவசாயத்தை விட்டு எப்படி வெளியேறலாம் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான சூழலில் தான் இருக்கிறாங்க என்ன காரணம் ஏற்கனவே நம்முடைய முதன்மை ஆசிரியர் குறிப்பிட்டது போல் இயற்கை சீற்றங்கள் விலை என்கின்றது போக மிக அடிப்படையான சிக்கல் என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கு அவர்களுடைய தற்சார்பு என்பது அளிக்கப்பட்டிருக்குது அவங்களுடைய சுயசார்பாக வாழக்கூடிய வாழ்க்கை சூழல் என்பது முற்றிலுமாக சிதைக்கப்பட்டிருக்கிறது அது எப்படி சிதைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக அடிப்படையான அவங்களுடைய இடுபொருள் அவங்க கையில் இல்லை குறிப்பாக விதை அவங்க கையில் கிடையாது அதே போல் தொழில்நுட்பம் அவங்க கையில் இல்லை அதே போல் உரம் அவங்க கையில் இல்லை இந்த மூன்று அடிப்படையான இடுபொருள்கள் அவர்களை விட்டு அந்நியப்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பாக கம்பெனிகள் கையில் மாற்றப்பட்டிருக்கு அப்போ அதன் விளைவாக அவர்கள் எவ்வளவுதான் வந்து பாடுபட்டு உற்பத்தி செய்தாலும் சந்தையில் கொண்டு போகும் பொழுது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகலை இன்னும் சொல்லப்போனால் சந்தை என்பது அவளுக்கு மிகவும் எதிரானதாக இதாக இருக்குது நாம் தேவையை நோக்கி உற்பத்தி செய்திருந்த முறை மாறி இப்பொழுது சந்தையை நோக்கி உற்பத்தி செஞ்சுருக்கிறோம் இப்போ சந்தையில் எப்பொழுதெல்லாம் விலை அதிகமாக இருக்குதோ அப்போ உற்பத்தி குறைவாக இருக்கும் சரி உற்பத்தி அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டோம்னா சந்தையில் விலை குறைவாக இருக்கும் அப்போ எந்த வகையிலும் வந்து சந்தை என்பது விவசாயிக்கு சாதகமாக இல்லை அப்போ இந்த சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டியது என்ன அதைத்தான் நியூஸ் எயிட்டின் மிக சிறப்பாக அந்த பை தொழில் பழகு என்கின்ற அந்த அந்த நிகழ்ச்சி மூலமாக மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தொழில்நுட்பத்தை எவ்வாறு எளிமையாக மாற்றி மக்கள் கையில் கொண்டு செல்வது அதுதான் மிக அடிப்படையானது ஏன்னா இந்தியா போன்ற பெரிய நாட்டு ஜனநாயக நாட்டில் யாரெல்லாம் சேர்ந்து போராடுறாங்களோ அவங்களுடைய குரல் தான் எடுபடும் மற்ற குரலாக எடுபடாது இப்போ விவசாயிகள் வந்து உதிரிகளாக இருக்கிறாங்க அவங்க சேர்ந்து போராட முடியல அதனால் முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக படித்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐந்தாண்டு திட்டங்களும் விவசாயிகளை நிலத்தை விட்டு வெளியேற்றதாக இருக்கும் விவசாயிகளை விவசாயத்தில் தக்க வைக்கிறதாக இல்லை அப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு அரசு செய்ய வேண்டிய பணியை ஒரு தொலைக்காட்சி ஊடகம் செய்ய வேண்டுமென்றால் இதுதான் சாத்தியப்பாடு உள்ளதாக நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையில் எங்களை போன்ற விவசாயிகளோடு பணியாற்றுகின்ற பல பேர் இந்த களத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் குறிப்பாக இந்த தமிழகத்தில் உள்ள மூளை முடுக்குகளில் அவர் அழகாக சொன்னார் பாடப்படாத போராளிகள் அல்லது பாடப்படாத போர் வீரர்கள் என்று சொன்னது போல் இந்த விவசாயிகளை கண்டறிந்து கண்டறிந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய வேலையை நாம் செய்ய வேண்டியிருக்குது ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஒரு திரைப்பட கலைஞரையோ அல்லது ஒரு தொலைக்காட்சி கலைஞரையோ நம்ம எளிதாக இணங்கன்ற முடியும் அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு விவசாயி ஒரு புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருப்பார் ஆனால் யாருக்கும் தெரியாது அவரை தேடி தேடி நம்ம போகணும் ஏதோ ஒரு மூலையில் இருப்பார் சொல்ல கேள்விப்பட்டு சொல்ல கேள்விப்பட்டு நம்ம தேடி தேடி எடுக்க வேண்டிய ஒரு பெரிய அதாவது இந்த சிப்பிகளுக்கு மத்தியில் முத்தை புறக்கிறது போல் நம்ம தேட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்போ அந்த ஒரு அடிப்படையான சூழ்நிலையில் இந்த தொழில்நுட்பத்தை பரப்புவதில் நாம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக தொழிலதிபர்கள் அது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சி ஊடகங்கள் நிறைய பிளாந்த்ராஃபிஸ்ட் இந்த வேலைக்கு முன் வரணும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் விவசாயிகள் தான் கடந்த பத்தாண்டுகளில் ஒரு மூணு லட்சம் விவசாயிகள் தற்கொலை செஞ்சுருக்காங்க உண்டி கொடுத்தோர் உணவு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு புரடான சொல்லுது சாப்பாடு கொடுக்குறவங்க உயிரை கொடுத்த கடவுளுக்கு சமமானவங்க ஆனால் இன்றைக்கி இந்த கடவுளை போன்ற விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியாக இது வந்து ஒரு மிக மிக ஆபத்தான ஒரு அடையாளம் ஒரு அறிகுறி அப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் ஐடி செக்டர் வந்தாலும் சரி கம்ப்யூட்டர் வந்தாலும் சரி கம்ப்யூட்டர் வந்து அரிசியை டவுன்லோட் பண்ண முடியாது நாம் எப்படியும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போ அந்த அடிப்படையான தொழிலை ஊக்குவிப்பதற்கு நாம் எல்லோரும் தான் சேர்ந்து கை கொடுக்கணும் நகர்ப்புறத்தில் வளரக்கூடிய நுகர்வோர்கள் எல்லோரும் தான் சேர்ந்து கை கொடுக்கணும் அந்த அடிப்படையில் நம்முடைய தொழில்நுட்பம் வந்து ஒன்றும் மோசமானதில்லை நம்முடைய மரபில் இருக்கக்கூடிய அற்புதமான தொழில்நுட்பம் வேளாண் தொழில்நுட்பம் என்பது மிக சிறந்தது இன்னும் சொல்லப்போனால் நிலங்களை இயற்கை அடிப்படையில் பிரித்தவர்கள்லாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு பிரிச்சிருக்கோம் பாலை என்பது தனி நிலம் கிடையாது அது வறட்சி காலத்தில் முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் பாலையாக மாறி மீண்டும் மழை பெய்யும்போது மாறிடும் குறிஞ்சி நிலத்துக்கேற்ற வேளாண்மை முறை முல்லை நிலத்திற்கேற்ற வேளாண்மை முறை மருந்தநத்திற்கேற்ற வேளாண்மை முறை நெய்தலுக்கான வேளாண்மை முறை என்று ஒரு தனித்தனியான வேளாண்மை முறை மிக சிறப்பான வேளாண்மை முறை இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் உழாமல் விவசாயம் செய்யக்கூடியதே இந்த தமிழ் மக்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க சங்க இலக்கியத்தில் பதிவுகள் இருக்குது அதாவது உலகத்தில் உகந்த புகழ்பெற்ற ஒரு இயற்கை வேளாண் அறிஞர்னு சொல்லக்கூடிய மசானா ஃபக்கோக்கா அவர் ஜப்பான் நாட்டுக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு உழ வேண்டியது இல்லைங்கிறார் நோ டில்லிங் அப்படின்னு சொல்கிறார் உழாமல் விவசாயம் செய்யணும் அப்படின்னு தான் விவசாயிகளை சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க ஆனால் அவர் செய்து காட்டார் அதை நம்முடைய முன்னோர்கள் குறிஞ்சு நிலத்தில் செய்திருக்கிறாங்க தொய்யாது வித்திய துளர்படு தொடவை அப்படின்னு நம்முடைய இலக்கியம் சொல்லுது தொய்யாது என்றால் உழாது வித்திய விதைத்த வளமான வயல்கள் அந்த வயல்கள் இருப்பது காரணம் அந்த மண் வளம் இப்போ மண் வளத்தை நம்ம தொடர்ந்து இழந்துக்கிட்டே இருக்கிறோம் எப்போ யூரியா போட தொடங்கணுமோ அப்போ மண் வளம் இழந்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு கிலோ யூரியாவை போட்டிங்கன்னா முப்பது கிலோ சாயில் கார்பன் வெளியே போயிடும் நிலத்தை விட்டு போயிடும் அப்போ நம்ம எவ்வளோ டன் யூரியாவை கொட்டிருக்கோம் எவ்வளோ டிஏபியை கொட்டியிருக்கிறோம் எவ்வளோ பொட்டாஷை கொட்டிருக்கிறோம் அப்போ எவ்வளோ மண் வளம் நிலத்தை விட்டு போயிடுச்சு அது மட்டும் இல்லை நிலத்தடி நீர் ஏன் போச்சு அது யோசிச்சு பார்த்திங்கன்னா இந்த ரசாயன விவசாயம்தான் நீங்கள் ஒரு செடி பயிர் பயிர் வளர்வதற்கு செடி எடுக்கின்ற உணவு என்பது ஆஸ்மாசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சவுடு பரவல் மூலமாக தான் தண்ணீர் எடுத்துக்கும் அப்போ அந்த தண்ணீரோட சேர்த்து சத்தை எடுக்கும் அப்போ நீங்கள் ரசாயன உரத்தை போடும்போது வெளியில் இருக்கக்கூடிய தண்ணீரானது சத்து அதாவது செறிவு அதிகமானதாக கான்சென்ட்ரேஷன் அதிகமானதாக மாறும் அப்போ செடிக்குள்ளே இருக்கக்கூடிய சார் வெளியே வரும் அப்போ இதை நிறைவு செய்வதற்காக நம்ம நிறையா போரை போட்டு நிறையா வந்து கிணற வெட்டி நிறையா தண்ணீரை கொடுத்து தொடர்ச்சியாக நிலத்தடி நீரை நீரை நம்ம இழந்துக்கிட்டே இருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு வகையில் பார்த்தாலும் அது மட்டும் இல்லை நீங்கள் கொடுக்குற ரசாயன உரத்தின் மூலமாக பச்சை பசியர்னு வர செடியை நோக்கி நிறையா பூச்சிகள் வரும் அந்த பூச்சிகள் என்ன பண்ணுது திருப்பி வந்து செடிகளை சாப்பிடும்போது நம்ம நிறையா ஓடி போய் கடையில் போய் பூச்சிக்கொல்லியை வாங்குகிறோம் அதை வேற மருந்துன்னு வேற சொல்லி அடிக்கிறோம் மருந்துன்னு நம்மளால் வரைய அழகாக சொல்லுவார் அதை அது மருந்தாக நஞ்சா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார் ஒரு பாட்டில் பாலிட்டால் எடுத்து குடித்தா நம்ம ஆரோக்கிய மர்ப்புமாய்யான்னு கேட்பார் அப்போ நஞ்சை நமக்கு மருந்தாக கொடுத்தார்கள் அதே போல் வீரிய விதை என்று சொல்லி சோதா விதைகளை கொடுத்தார்கள் இதெல்லாம் நமக்கு கூடிய வரலாறு நல்லா தெரியுப்போம் இந்த இடத்துல சொல்ல வேண்டியதில்லை தேவையில்லை நேரம் கருதி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் அப்போ இந்த அடிப்படையான வேளாண்மை முறை என்பது வேலை நாடுகளிலிருந்து நமக்கு காப்பி அடிக்கப்பட்டு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது அதன் மூலமாக நம்முடைய தற்சார்பு அளிக்கப்பட்டது இப்போ வெஸ்டர்ன் அப்போ நம்ம நினைக்கலாம் இது ஒரு நவீனமயமாக்க வேளாண்மையில் வேண்டாமான்னு கேட்கலாம் நவீனமயமாக்கம் என்பது வேறு மேற்கத்திய மயமாக்கம் என்பது வேறு வெஸ்டர்னைசேஷன் வேறு மாடர்னைசேஷன் வேறு ரெண்டையும் மூணு நம்ம குழப்பிக்கூடாது நிறைய இடங்களில் நம்ம குழப்பத்தோடு இருக்கிறோம் பாவர்ட்டி வேறு சிம்பிளிசிட்டி வேறு அதாவது வறுமையாக ஏழ்மை வேறு எளிமை வேறு ரெண்டையும் மூணு நம்ம குழப்பிக்கிறோம் இப்போ இந்த மேற்கத்திய ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு டிராக்டர் பயன்படுத்துகிறோம் அல்லது பெரிய பெரிய கருவிகள் பயன்படுத்துகிறோம் அந்த கருவிகளெல்லாம் யாருக்காக தயாரிக்கப்படுதுன்னா அமெரிக்காவில் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நிலங்களுக்காக தயாரிக்கப்பட்டது ஏன்னா அங்கே ஒரு சிறு விவசாயி சுமால் ஃபார்மர் அப்படின்னா அவ கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு ஏக்கர் வச்சுருப்பான் ஆனால் இந்தியாவுடைய சராசரி அளவு வந்து ரெண்டரை ஏக்கர் தான் அது கூட குறைவு அப்போ அந்த ரெண்டரை ஏக்கருக்கான கருவிகளை நமக்கு தேவை அந்த கருவிகள் இல்லை இப்போ பல்கலைக்கழகங்கள்லையோ அல்லது தேடி தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கல அதை நோக்கி நம்முடைய ஆராய்ச்சிகள் திரும்பணும் இன்றைக்கி கல்லூரிகளை படிக்கிற மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த ஆராய்ச்சிகள் செய்யணும் அதே போல் பயோ கெமிஸ்ட்ரி இருக்குது அதை நோக்கி நம்முடைய ஆராய்ச்சிகள் திரும்பலை ஏன் அப்படின்னா விவசாயம் மட்டும்தான் இனிமேல் வேலை வாய்ப்பை வழங்கும் ஒன்று இப்போ தொடர்ச்சியாக ஆட்டோமேஷன் வந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் கூட இனிமேல் வேலை வாய்ப்பு என்பது இருக்காது குறைஞ்சிரும் ஏன் அப்படின்னா பல நிறுவனங்கள் பல பல கம்பெனிகள் இன்றைக்கி வந்து ஆட்டோமேஷனுக்கு நோக்கி போகிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு அப்போ இனிமேல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது இன்றைக்கி ஐடி படிச்சுட்டு சென்னையில் பத்தாயிரம் மேலே சம்பளம் கிடைக்கல இளைஞர்களுக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மையில் கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது உத்தரவாதம் உள்ளதாக மாறி மாற மாறிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஒன்றும் இல்லை ஆடு மேய்க்கிறவங்க ஒரு ஒரு ஆட்டிலேருந்து சராசரி வருமானம் ஒரு மாதத்திற்கு ஐநூறுரூபா அப்போ இருபது ஆடு வச்சுருந்தாவே ஒரு ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு சமமாக இருக்கிறேன் இப்போ அப்போது ஆப்ரஹாம்னு ஒரு எங்கள் இயற்கை விவசாயி சொல்வார் படித்து பாடா போடுறதை விட ஆடு மேய்ச்சி ஆடாக போப்பான்னு சொல்லுவார் அப்போ கல்வி என்பது நம்ம எங்கே நோக்கி தள்ளுகிறது என்பதை பாருங்கள் அப்போ நம்ம கஷ்டப்பட்டு நிலத்தை விற்றுட்டு நம்ம படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்னு பார்த்தா அங்கே வேலை இல்லை இப்போ தொடர்ச்சியாக வேலை வாய்ப்பு விளந்துகிட்டே வர்றோம் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது அப்போ விவசாயம் மட்டும்தான் இங்கே சதுரகிரின்னு சொல்லி போன தடவை நம்ம ஒரு கொடுத்தோம் அந்த சதுரகிரியினுடைய பண்ணை அவருடைய முதலீடு வந்து வெறும் இருபத்தஞ்சி லட்சரூபா அவர் தினந்தோறும் இருபது பேருக்கு வேலை கொடுக்குறாரு அங்கே உணவும் கொடுக்குறாரு அப்போ இருபத்தஞ்சு லட்ச ரூபா முதலீடு செய்து ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு வேலை கொடுக்க முடியுது அப்படின்னா ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம நேரடி அந்நிய நேரடி முதலீடில் ஒரு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி தான் ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை அதில் வேலைவாய்ப்பு இல்லை ஒரு ஐந்து ஆண்டுகளில் அந்த நிறுவனம் இங்கே உள்ள மண்ணையும் நீரையும் மாசுபடுத்திட்டு போயிடும் ஆனால் விவசாயம் அப்படி இல்லை ஒவ்வொரு நாளும் அப்புறம் அப்ரிசியேட் ஆகிட்டே இருக்குது நிலம் வந்து மதிப்பு கூட்டிக்கிட்டே இருக்குது அப்போ விவசாயத்தை நோக்கி நம்ம வந்து திரும்பணும் அப்போ இது வந்து வேடிக்கையாக நான் சொல்லலை இன்னும் சொல்லப்போனால் போனால் உலகத்திலே லாபகரமான தொழில் வேளாண்மை தான் அது இன்னும் எளிமையாக சொல்லணும்னா ஒரு கிலோ பிளாஸ்டிக் எத்தூக்கி போட்டு மிஷினில் போட்டு வெளியே எடுத்திங்கன்னா ஒரு கிலோ பிளாஸ்டிக் வராது ஒரு கிலோ அஞ்சு சதம் குறைவாக தான் வரும் ஆனால் ஒரு நெல் போட்டிங்கன்னா ஆயிரம் நெல் வரும் அப்போ எது லாபகரமான தொழில் விவசாயமா அல்லது தொழிற்சாலையாக சிந்திச்சு பார்க்கணும் அப்போ வேளாண்மையின் மீது கூடுதலாக ஆராய்ச்சிகள் செய்யணும் இப்போ ஜேசி குமாரப்பானு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார் இந்த காந்தி அருங்காட்சியகத்தில் காந்தி மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பதாவது பிறநாளை கொண்டாடி இருக்கோம் அவருடைய முதன்மை சீடர்களில் ஒருத்தர் ஒரு மாபெரும் பொருளாதார மேதை தமிழர் நம்ம மறந்துவிட்ட ஒரு பெரிய அறிஞர் அவர் தன்னுடைய ஆசிரமத்தில் ஒரு படம் மாட்டியிருப்பார் அந்த படம் வந்து ஒரு விவசாயி படம் அதில் என்ன எழுதியிருப்பார் மை மாஸ்டர்ஸ் மாஸ்டர்னு எழுதியிருப்பார் என்னுடைய என்னுடைய குருநாதரின் குருநாதர் அப்படின்னு எழுதியிருப்பார் அவர் வந்து விவசாயி விவசாயத்தில் மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை செய்து நிறையா திட்டங்களை கொடுத்தாரு ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம் அந்த அந்த மாதிரி திட்டங்களெல்லாம் எல்லாம் இழந்துட்டோம் அப்போ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய முட்டு சந்தில் மாட்டியிருக்கோம் சரி இப்போ பொருளாதார ரீதியாக மட்டுமே இது வந்து நம்ம சிக்கலேருந்து மாட்டியிருக்கோம் அப்படின்னு மட்டும் இல்லை உடல்நல ரீதியாக மாட்டியிருக்கோம் நீங்கள் எல்லா இடங்கள்லேயும் கேன்சர் கேன்சருங்கிறது சர்வசாதாரணமாக இந்த கேன்சருக்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி தேடி போனால் நம்ம பயன்படுத்தின பூச்சிக்கொல்லிகளும் ரசாயன உரங்களும் களை கொல்லிகளும் தான் காரணம்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் பூச்சிக்கொல்லிகளையும் களை கொல்லிகளையும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிற நிலத்தில் இந்த நிலமானது தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களெல்லாம் இழந்துக்கிட்டே இருக்குது அப்போ அந்த நுண்ணுயிர்கள் காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் எடுத்து செடிக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அந்த வேலையை செய்யாமல் தொடர்ந்து அது டார்மண்ட்டாகவே மழுங்கடிக்கப்பட்டுக்கிட்டே வருது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த செடியில் கொஞ்சம் கொஞ்சமாக பயோ அக்யூமிலேஷன் பேரில் தொடர்ச்சியாக இந்த ரசாயனங்கள் சேர்ந்து சேர்ந்து அதை நம்ம சாப்பிட்ற உணவில் சேர்ந்து திருப்பி மென்மையான பாகங்களில் போய் உட்கார்ந்து முற்றிலுமாக நம்ம கேன்சருக்கு உள்ளாக்குறோம் சிறுநீரக கோளாறு அப்புறம் அதே போல் மலட்டுத்தன்மை இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு நோய்கள் தொடர்ச்சியாக வருது குழந்தைகளுக்கு கேன்சர் வருதுன்றாங்க அப்போ என்ன அர்த்தம் தாய்ப்பாலே டிடிடி இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு அப்போ ஒவ்வொரு மோசமாக நம்முடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கான காரணம் நம்முடைய உணவு நஞ்சாக மாறி இருக்கிறது உணவு மட்டும் இல்லை சூழல் மண்டலமே நஞ்சாக இருக்குது இப்போ வரும்பொழுது கொசுவுக்கு ஒரு இது அடித்தாங்க புகை கொசு மருந்துன்னு தான் நம்ம சொல்லுவோம் அது மருந்தில் நஞ்சு அந்த கொசுவை வந்து நம்ம அழிக்க முடிஞ்சிருக்கா பூச்சிகளை அழிக்க முடியாது ஏன்னா நாம் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பூச்சிகள் வந்துருச்சு நமக்கு சீனியர் சிட்டிசன் அதெல்லாம் அழிக்க முடியாது அப்படியெல்லாம் கொசு அழிஞ்சிருக்கணுமே ஏன் கொசு அழியலை கொசு இன்னும் இருக்க என்ன காரணம் அப்படின்னா இந்த கொசுக்களோ பூச்சிகளோ நம்மளை விட அதற்கு எதிர்ப்பாற்றல் அதிகமானது லமார்க்குன்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லிட்டான் தார்வீனுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒவ்வொரு பூச்சிகள் மீது நீங்கள் கொடுக்கக்கூடிய தாக்குதலை அது மீறி தன்னைத்தானே தற்காத்து கொள்ளும் பூச்சிகளுக்கு நாலு பருவம் இருக்குது முட்டை முட்டையிலேருந்து புழு வரும் புழுலேருந்து கூட்டு புழுவாக மாறும் அப்புறம் அந்த பூச்சியாக பறந்து போகும் இப்போ நம்ம அடிக்கிற ஸ்ப்ரே இருக்குது இல்லையா அது முட்டைகளில் இருக்கிறதோ கூட்டு புழு இப்போ நேரடியாக பாதிக்காது புழு சாகும் அந்த பூச்சி சாகும் அவ்வளோதான் அடுத்து ஒரு வாரத்தில் அந்த பூச்சி அந்த பூச்சிக்கொல்லியினுடைய வீரியத்தை எடுத்துக்கிட்டு வளரும் அதுக்கு நாங்கள் டாஸ்மாக் தேரின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா சாராய் குடிக்கணும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க கொஞ்சமாக குடிச்சு கொஞ்சமாக குடிச்சு குடிச்சிட்டே வருவாங்க அப்புறம் குவார்ட்ரு ஆஃபு ஃபுல் அப்போ எவ்வளவு குடிச்சாலும் போதை வராது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சாராய் கடை இருக்குது அங்கே காலையில் போனீங்கன்னா ஒரு பத்து பேர் படுத்து கிடப்பாங்க என்ன அப்படின்னா அதை குடித்தா தான் அவங்களுக்கு அடுத்த வேலையை செய்ய முடியும் அது மாதிரி பூச்சிகள் வந்து இப்போ வலுப்பட்டுருச்சு எவ்வளோ தான் பூச்சிக்கொல்லி அடித்தாலும் பூச்சி பறந்தபோது விவசாயம் செத்து போகிறான் அப்படி அப்படின்லாமல் மாறியிருக்கு அப்போ நான் வேடிக்கைக்காக சொல்லலை இது ஒரு யதார்த்தம் பெரம்பலூரில் பூச்சிக்கொல்லி தெளிக்கக்கூடிய தொழிச்சிக்கிட்டு இருந்த ஒரு நாலு விவசாயிகள் இறந்துட்டாங்க பதிவாச்சு ஏழு பேர் செத்துட்டாங்க குழந்தை பக்கத்தில் பூச்சிக்கொல்லி வச்சுருக்காங்க பக்கத்தில் தொட்டில் கட்டி போட்டிருக்காங்க அந்த குழந்தை சுவாசி குழந்தை இறந்து போச்சு கை குழந்தை இது நான் நகைச்சுவைக்காக சொல்லலை உண்மை அவ்வளோ மோசமானது பூச்சிக்கொல்லி அதே போல் கலை கொல்லிகள் கலை கொல்லிகளை முதல்ல வந்து ஒன்றுமே செய்யாது அது வந்து செடிகளுக்கு போகாதுன்னு சொன்னாங்க ரவுண்ட் ரெடின்ற அந்த களைக்கொல் இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க அதுவே வந்து கார்த்திகோசன்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த முற்றிலுமாக நம்முடைய வே நம்முடைய உணவு மண்டலம் முழுக்க நஞ்சாக மாறி இருக்கிறது ஒரு பக்கம் பொருளாதார சீரழிவு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உடல்நலக்கேடு அதுக்கடுத்து பண்பாட்டு சீரழிவு இது பண்பாட்டு சீரழிவு என்பது இந்த உணவில் தான் தொடங்கியிருக்கு ஏன்னா இப்போ எதை சாப்பிடணும்னு தெரியல நம்ம சமையல் முறை இப்போ உணவு திருவிழா நடக்கிறாங்க இங்கே நடத்த போகிறாங்க நடந்துட்டு இருக்குது நாளைக்கும் தொடர்ச்சியாக இருக்கும் இந்த உணவு திருவிழாக்களை ஏன் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் அமெரிக்காவிலேயோ அல்லது ஐரோப்பா போன நாடுகளையோ நீங்கள் திரைப்படங்களை பார்க்கலாம் பார்க்கும் பொழுது சமையல் கூட காட்டுவாங்க எப்படி சமைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா எடுப்பா இங்கே ஒரு டப்பா எடுப்பா ரெண்டு கலைக்கு உள்ளே போட்டு சாப்பிடுவான் அவனுக்கு வந்து ஆனால் எல்லாமே கம்பெனிகள் கேளுந்து வருது அதை தான் நீங்கள் இருக்காங்க கம்பெனிகள் முற்றிலுமாக நம்முடைய சமையல் முறை அளிக்கின்ற வேலை நடந்துகிட்டு இருக்கு இப்போ நாம் சமைக்கணும்னா மஞ்சள் எடுப்போம் எடுத்து வச்சு தட்டுவோம் இல்லை கிரைண்டரில் போடுவோம் மிஞ்சி போனால் பழைய ஆட்கள் அம்மிய வச்சு அரைப்பாங்க ஆட்டோரில் இருந்துச்சு எல்லாம் பண்ணி சமைச்சோம் அப்போ சமையல் என்பது தற்சார்புள்ளதாக இருந்தது இன்றைக்கி சமையல் நம்ம மட்டும் போயிடுச்சு அப்போ என்ன ஆகும் சமைக்க தெரியாத ஒரு சமூகம் உருவாகும் விவசாயம் செய்யாத ஒரு சமூகம் செய்யத் தெரியாத ஒரு சமூகம் உருவாகும் சாப்பிட தெரியாத ஒரு சமூகம் உருவாகும் அதனால் இந்த அடிப்படையான தற்சார்பை நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்கு தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாழாண்மை போல கெடும் உள்ளவர் சொல்வார் தற்சார்பு இல்லாமல் விவசாயம் பண்ணுறவை சண்டபலம் தெரியாமல் வாழ்த்துட்டு போகிற மாதிரி எதிரி வாழைப்படிக்க நம்மளை வெட்டி போட்டுருவோம் அதனால் தற்சார்பு உள்ளவர்களாக மாறுவோம் அதற்கு நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி உறுதுணையாக இருக்கும் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்